வஜ்ரா வாகனத்துடன் தடுத்த போலீஸ். மாணவர்கள் கூட்டத்தில் நிகழ்ந்த பெரும் மாற்றம் இதுதான் விடியலா. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த மணப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வன். இவர் கடலூர் அரசு கல்லூரியில் படித்து வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் கல்லூரி முடிந்து ஷேர் ஆட்டோவில் வீடு திரும்பியிருக்கிறார். ஷேர் ஆட்டோவில் 10-க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்த நிலையில் கடலூர் தேவனாம்பட்டினம் உப்பனாறு பாலம் அருகே சென்றபோது ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இந்த விபத்தில் தமிழ்ச்செல்வன் உயிரிழந்தார். அவரது சடலம் சொந்த ஊரான பன்ருட்டியை அடுத்துள்ள மணப்பாக்கத்தில் இறுதி அஞ்சலிக்காக வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து உறவினர்கள், கிராம மக்கள் மற்றும் அரசு கல்லூரி மாணவர்கள் அஞ்சலி செலுத்த வந்திருந்தனர். அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த 100-க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு கடலூர் சேலம் நெடுஞ்சாலையில் அங்குசெட்டிப்பாளையம் அருகே மறியலில் ஈடுபட்டனர். அரசு அறிவித்திருக்கும் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு போதாது, 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் நேற்று கல்லூரிக்கு விடுமுறை விடப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் கல்லூரி திறக்கப்பட்டது. அப்பொழுது கல்லூரியில் குவிந்த மாணவர்கள் தேவனாம்பட்டினம் சாலையில் மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். இதுகுறித்த தகவல் அறிந்து சென்ற கோட்டாட்சியர் அதியமான் கவியரசு மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் பேச்சுவார்த்தையில் மாணவர்களுக்கு உரிய பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தி மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். மாணவர்களின் சாலை மறியல் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வஜ்ரா வாகனம் வரவழைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் பல வசதிகள் செய்து தருவோம் என பேசிய முதல்வர் ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்த பிறகு மாணவர்களுக்கு பேருந்து வசதி செய்து கொடுத்திருந்தால் இந்த அசம்பாவிதம் நடக்குமா, இதுதான் முதல்வர் சொன்ன விடியலா என மாணவர்கள் தங்கள் வேதனையை பதிவு செய்து வருகின்றனர். Yeah, I'm good.